வணக்கம். இது அகிலம் மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் கட்டடம் இடிந்தது, 5 பேர் காயம். துபாயில் எக்ஸ்போ 2020 உலக கண்காட்சிக்கான டிக்கெட் விலை வெளியீடு. டெல்டா வகை கொரோனா 90%க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் என எச்சரிக்கை. கனடாவில் பள்ளிக்கூடம் அருகே 200 கல்லறைகள் கண்டுபிடிப்பு. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 33 தலிபான்கள் பலி. எந்த வெளிநாட்டு சக்திகளும் சீனாவை அடக்கவோ அடிமைப்படுத்தவோ அனுமதிக்க முடியாது, அதிபர் ஜி ஜின்பிங். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. கனடாவில் வீசும் அனல் காற்று, 100க்கும் மேற்பட்டோர் பலி. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் கெனடி ஸ்ட்ரீட் பகுதியில் கட்டப்பட்டு வந்த கட்டடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பலர் சிக்கிக் கொண்டனர். கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட நபரை மீட்கும் பணி 1.5 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. அதன் பின்னர் அவர் மீட்கப்பட்டார். சுய நினைவுடன் இருந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த கட்டட விபத்தில் கூடுதலாக 4 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களும் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என டிசி தீயணைப்பு மற்றும் அவசர கால மருத்துவ சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. துபாயில் நேற்று எக்ஸ்போ 2020 உலக கண்காட்சிக்கான டிக்கெட் விலை குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டது. இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் வருகின்ற 18ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சி அதிகாரிகள் வெளியிட்ட தகவலில் கூறியிருப்பதாவது, துபாயில் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை 6 மாதங்களுக்கு பிரம்மாண்டமான எக்ஸ்போ 2020 உலக கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இந்த உலக கண்காட்சியை பார்வையிடுவதற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து 2.5 கோடி மக்கள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமீரகம், இந்தியா உள்பட்ட 192 நாடுகள் பங்கேற்கும் இந்த கண்காட்சியில் அந்த நாடுகளுக்கான தனித்தனி அரங்கங்கள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டணங்கள் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒருமுறை சென்று பார்வையிட்ட நபர் ஒருவருக்கு 95 திர்ஹாம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுவே 6 மாதத்திற்கான பாஸ் பெறுவதற்கு 495 திர்ஹாம் கட்டணம் செலுத்தினால் போதுமானது. இதில் கட்டண செலுத்துகையாக 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகளில் ஆகியோருக்கு அனுமதி இலவசமாகும். அவர்களுடன் வரும் பாதுகாவலர்களுக்கு கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் தங்கள் அடையாள அட்டையை கையில் எடுத்து சென்றால் இலவசமாக பார்வையிடலாம். இதில் மாணவர்களுக்கு உலகில் எந்த பகுதியில் படித்து வந்தாலும் அவர்கள் படிக்கும் கல்வி மையத்தின் அடையாள அட்டையை எடுத்து வந்தால் இலவச அனுமதி வழங்கப்படும். 1 மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் சென்று பார்வையிட வசதியாக மாதாந்த பாஸ் பெறுவதற்கு 195 திர்ஹாம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் வருகின்ற 18ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள டிராவல் ஏஜென்ட்கள், சுற்றுலா நிறுவனங்கள், ஹோட்டல் குழுமங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் என மொத்தம் 2500 அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் மூலம் பொதுமக்கள் டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். எக்ஸ்போ 2020 வளாகத்திற்குள் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் 1 நாளில் 120,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதல் நாள் நிகழ்ச்சியில் மட்டும் இந்த எண்ணிக்கையில் சில மாறுபாடுகள் கொண்டுவரப்படலாம். உலக நாடுகளில் கொரோனாவால் கடந்த ஆண்டு முழுவதும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. நடப்பு ஆண்டிலும் இதன் தீவிரம் பல நாடுகளில் வெளிப்பட்டன. இதுவரை கொரோனாவால் 18.29 கோடி பேர் பாதிக்கப்பட்டும் 39.62 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் 16.75 கோடி பேர் குணமடைந்திருப்பது ஆறுதல் ஏற்படுத்தியுள்ளது. 1.14 கோடி பேர் சிகிச்சையில் உள்ளனர். உலக நாடுகள் பலவற்றிலும் கொரோனாவின் உருமாறிய வகையால் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. அவை அல்பா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் 172 நாடுகளில் அல்பா வகை கொரோனா பாதிப்புகளாலும், 120 நாடுகளில் பீட்டா வகை கொரோனா பாதிப்புகளாலும், 72 நாடுகளில் காமா வகை கொரோனா பாதிப்புகளாலும் மக்கள் பெருமளவில் அவதிப்பட்டு வருகின்றனர். இதேபோன்று 96 நாடுகளில் டெல்டா வகை கொரோனா பாதிப்புகள் உள்ளன என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த பாதிப்பு கடந்த வாரத்தை விட 11 நாடுகளில் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது. 96 நாடுகள் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து தெரிவித்துள்ளன. இந்த 96 நாடுகளில் வரும் மாதங்களில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் ஆதிக்கம் செலுத்தும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் செயல்பட்ட செயின்ட் ஜூஜ் என்ற உறைவிட பள்ளி அருகே 182 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
இந்த கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் உடல்களா என்று சந்தேகம் எழுந்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. விசாரணை நடப்பதால் மேலும் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக உள்ளூர் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். செயின்ட் ஜூஜின்ஸ் என்ற அந்த பள்ளிக்கூடம் கத்தோலிக்க திருச்சபையால் தோற்றுவிக்கப்பட்டு 1912 முதல் 1970களில் தொடக்கம் வரையில் இயங்கியுள்ளது. கடந்த மே மாதம் இதே பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் கேம்லோப்ஸ் என்ற இடத்தில் 215 பழங்குடி குழந்தைகளின் உடல்கள் புதைக்கப்பட்ட கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சஸ்காட் செவனில் மற்றொரு பள்ளியின் இடத்தில் 751 பேரது உடல்கள் புதைக்கப்பட்ட கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை குழந்தைகளின் உடல்கள் புதைக்கப்பட்ட கல்லறைகள் எனவும் கோவெக்ஸ் பஸ் நேஷன் என்ற அமைப்பின் தலைவர்கள் கடந்த வாரம் கூறினர். இப்படி கனடாவில் தொடர்ந்தும் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படுவது அந்த நாட்டை உலுக்கியுள்ளது. இது பற்றி அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கருத்து தெரிவிக்கையில், பழங்குடி மக்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அநீதிகளையும் பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என கூறினார். ஆப்கானிஸ்தான் ராணுவம் வான்வழியாக தாலிபான் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களில் மேற்கொண்ட தாக்குதலில் 33 பயங்கரவாதிகள் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதல் அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பால்க் மாகாணத்தில் நேற்று நடத்தியுள்ளது ராணுவம். இதனை ராணுவம் உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் கைவசம் இருந்த ஆயுதங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு பல பயங்கரவாதிகள் காயம்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த நாட்டில் கடந்த மே 1 முதல் அமெரிக்க ராணுவம் தனது படை வீரர்களை திரும்ப பெற்று வருகிறது. அதனையடுத்து தலிபான் பயங்கரவாதிகளின் கை ஓங்கிய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலிபான் பயங்கரவாதிகள் எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை. சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இந்த விழாவை சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் அந்நாட்டு அதிபருமான ஜி ஜின்பிங் தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய ஜி ஜின்பிங் கூறியதாவது, தன்னம்பிக்கை காரணமாக சீன மக்கள் வலிமையானவர்களாக திகழ்கின்றனர். சீனாவை அடிமைப்படுத்தும் காலம் நிறைவு பெற்றுவிட்டது. எந்த நாட்டையும் நாம் அடிமைப்படுத்தியது கிடையாது, அடக்கியதும் கிடையாது, அடக்குமுறைகளை ஏவியதும் இல்லை. கடந்த காலங்களிலும் இதனை நாம் செய்தோம், தற்போது இதையே செய்கிறோம், எதிர்காலத்திலும் இதுவே தொடரும். அதேபோல் எந்த வெளிநாட்டு சக்திகளும் சீனாவை அடக்குமுறைகளை ஏவவோ அடிமைப்படுத்தவோ அனுமதிக்க முடியாது. அவ்வாறு செய்ய முயல்பவர்கள் 140 கோடி மக்கள் கொண்ட இரும்பு சுவர் முன்னே இரத்த களரியை சந்திப்பார்கள். தலைகுனிவு ஏற்படும். ராணுவத்தின் மீதான கட்சியின் கட்டுப்பாடுகள் தொடரும். ஹாங்காங் மீதான உரிமையை சீனா நிலைநாட்டியுள்ளது. தாய்வானும் சீனாவின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. தேசிய இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க சீன மக்களின் உறுதியான உறுதிப்பாடு, உறுதியான விருப்பம் மற்றும் சக்தி வாய்ந்த திறனை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சீன மக்கள் பழைய உலகை அழிப்பதில் நல்லவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் ஒரு புதிய உலகத்தையும் உருவாக்கியுள்ளனர். நாம் இப்போது எல்லா வகையிலும் சீனாவை ஒரு நல்ல நவீன சோசலிச நாடாக காட்டி எழுப்புவதற்கான 2nd century இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறோம் என அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவின் கொரோனா தொற்று நன்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 முன்பு அங்கு கொரோனா பரவல் அதிகரித்து வருவது கண்டறியப்பட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு கடுமையான ஊரடங்கு விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் அதிக அளவு மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அதன் தலைநகர் சிட்னியில் இன்றைய தினம் 31 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டு பதிவானதிலேயே அதிக எண்ணிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அங்கு டெல்டா வகை கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்தில் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வர ஆஸ்திரேலிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான காலம் நீடிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட அமெரிக்க நாடான கனடாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் வெப்பம் அதிகரித்துள்ளது. கடுமையான வீசும் அனல் காற்றுக்கு 100 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். கனடாவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் கடும் அனல் காற்று வீசி வருகிறது. இங்குள்ள பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த வாரம் 45 degrees Celsius பதிவான வெப்பநிலை தற்போது 49.5 degrees Celsius பதிவாகியுள்ளது. வான்கூவர் நகரில் மட்டும் அனல் காற்றுக்கு 134 பலியாகியுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த 26 முதல் 30 அனல் காற்று மற்றும் வெப்பத்துக்கு 486 பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவில் அனல் காற்று தொடர்ந்தும் வீசும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெப்பத்தை தணிக்க கடற்கரைகளிலும் நீச்சல் குளங்களிலும் குவிந்து கிடக்கும் நிலைக்கு பெரும்பாலானோர் தள்ளப்பட்டுள்ளனர். கடும் வெப்பம் காரணமாக கனடாவின் பல பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கனடா மட்டுமன்றி அமெரிக்காவின் மேற்கு பகுதியிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. கடும் வெப்பம் அனல் காற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் காட்டுத்தீயாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக மேற்கு கனடாவில் உள்ள வனப்பகுதியில் தீ பிடித்துள்ளது. தீ வேகமாக பரவி வருவதை அடுத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.